நன்மை செய்தால் அடுத்தது என்ன சொன்ன, நீயும் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள், தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க பார் பழமொழி. இதெல்லாம் நன்மை செய், அது உனக்கு மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கும் அது பாதுகாப்புன்ற, நம் சந்ததிக்கு அது பாதுகாப்பு, நம் சந்ததிக்கு சாபத்தை வச்சுட்டு போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றா இருக்கணுமா, நன்மை செய், டபுள் நா, நன்மை செய் நன்றா இருப்பாய். முதல்ல நா மே, நன்மை செய் மேன்மை உண்டாகும், நா மே. ரெண்டாவது நா, நன்மை செய் நன்றா இருப்பாய். மூன்றாவது சங்கீதம் 37:27, நன்மை செய் நீ நிலைத்திருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிலைத்திருப்பாய், பூமியிலே நிலைத்திருப்பாய், கர்த்தருக்குள் நிலைத்திருப்பாய், பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பாய். நன்மை செய்வது ஒரு பரிசுத்தத்தில் சேருகிறது தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்தார்களே, அவங்களாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நன்மை செய்தார்கள், யெகோவா தேவனை கண்டுகொண்ட பிறகு நன்மை செய்தார்கள் இல்லை? தேவ மனிதன், நான் யாரோ ஒரு ராகா பேசி பிராஸ்டிடியூட், யெகோவா தேவனை பற்றி தெரியாது, ஆனால் யெகோவா தேவனை வணங்குற ரெண்டு பேர் அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ தேவ மனிதர்கள் வந்து இங்கே மாட்டிக்கிட்டாங்க, நம்ம இவங்களுக்கு நம்ம சுபாவத்தை வெளிப்படுத்திடக்கூடாது, நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கிட்டு அவங்களை காப்பாற்றி அனுப்பணும்னு சொல்லி ஒரு ராகா பேசி அந்த ரெண்டு பேரை தேவ மனிதர்களை பத்திரமாய் உயிரோடு காப்பாற்றி பகைவர்களுக்கு நீங்களாக்கி காப்பாற்றி அப்புறமா அனுப்பிவிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி அந்த ராகா பேசி உள்ளத்தில் கிரியை செய்தது, வரலாறு சொல்லுகிறது. அதற்கு பிறகுதான் அந்த பெண்மணி தன்னை மாற்றி கொண்டார், பரிசுத்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார், யெகோவா தேவனை வணங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு காரியம் தேவ மனிதனை காப்பாற்றின, அந்த ஒரு காரியம் நீதிமான்கள் பட்டியலிலே வந்து விட்டார். அல்லேலூயா. சில குறைகள் இருக்கலாம், அதுக்காக நன்மை செய்யாம விட்டுறக்கூடாது. நன்மை செய், தயவு உண்டாது பாருங்க, நன்மை செய் நீ நிலைத்திருப்பாய். ஒரு பிராஸ்டிடியூட்டு நீதிமான்கள் பட்டியலில், பரிசுத்தவாட்டி பட்டியலில் வந்தாங்கன்னா எப்படி முடிந்தது என்றால், ரட்சிக்கப்படுறதுக்கு யெகோவா தேவனை கண்டுகொள்வதற்கு முன்பாகவே தேவ மனிதர்களை காப்பாற்றினான். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் அவளுக்கு ரட்சிப்பு, ரட்சிப்பு. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் இயேசு கிறிஸ்து. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் திருவானந்த வாரியார் குரல். நன்மை செய்யுங்களா, செய்யணும், ஒரு தீர்மானம் பண்ணணும், பணம் உண்டு. நல்லா கவனிங்க, எந்த ஒரு கட்டளை ஆண்டவர் சொன்னாலும் அது நம்ம நன்மைக்குதான். அதே சொல்ல அடையுங்க, படிக்கிற பசங்க இருக்கீங்களா? அப்பா அம்மா என்ன ஒரு காரியம் சொன்னாலும் அது உங்க நன்மைகள். ஒருவேளை அது கடினமாக தெரியலாம், அம்மா முறைக்கிறது திட்டுறது ஒரு கசப்பாக தெரியலாம், அந்த கசப்பு தான் அந்த உடம்புக்கு நல்லது. அல்ல சொன்னா எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. 10 கட்டளைகளில் 5 கட்டளை என்ன? ஆ, கனம் பண்ணுறீங்களா, கனமான கழுத்துக்கு போடுறீங்களா? யோசிக்கணும், அது ஒரு நன்மை. உனக்கு நீ நன்மை செய்து கொள்கிறாய், ஏன் அந்த கட்டளை அழைச்சாரு? ரெண்டு லாபம் இருக்குது, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும், நீ பூமியில சமாதானமா குடியிருப்ப. 9 கட்டளை பாருங்க, மிரட்டு, அதை செய்யாது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, அதுக்கப்புறம் வேற கிடையாது. ஆனால் விளக்கம் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, 5 கட்டளை, உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாக. ஒரு கேள்விக்குறி, 2 ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. யார் யாரும் பெத்த அப்பா அம்மாவை கணம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இது. எப்படி? உன் வாழ்நாள் நீடித்திருக்கு, நீ பூமியில சமாதானமாய் குடியிருப்பார். விரல நீட்டி அப்பா அம்மாவை பார்த்து கேள்வி கேட்க கூடாது, அப்படி நின்று அப்படி பார்க்க கூடாது. எனக்கு அடிக்க தெரியும்ல, சொல்லிடாத, குன்றிடும். அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நீ செத்துருவ, அப்பா அம்மா உயிரோடு இருப்பாங்க, நீ போயிடுவே.
ஏன் தெரியுமா? கட்டளை மீறிவிட்டாய். தமிழ்நாட்டில் நிறைய இளம் விதவைகள், காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே அதிகமான இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான். கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷத்துலேயே புதுசாக வந்து என்னடா அங்கே சர்ச் பண்ணால், அந்த மாதிரி வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா விசாரிச்சு, தான் புருஷன் அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிற விடலை, அவங்க அப்பா அம்மாவை நேசிக்க விடலை. அதனால இந்த கட்டளை அவன் மீறான். அவன் உட்கார் வச்சு புத்தி சொல்லியிருக்கணும் தான் மனைவிக்கு. உட்கார் வைக்கணும், முதல்ல ஒரு பத்து நிமிஷம் உட்கார். டபார் வசனம் இப்படி இருக்குது, உனக்கும் ஆயுஷ்மான் நீடிக்கணுமா? உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணுதான். உங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி வர்றப்ப எப்படி எல்லாம் செய்யற? அப்ப எங்க அப்பா அம்மா வந்தா என்ன ஆச்சு? எங்க அண்ணன் தம்பி வந்தா என்ன ஆச்சு உனக்கு? ஏன் மூஞ்சி மாறுது? ஏன் கோபம் வருது? ஏன் சண்டை போடுற? இப்படி உட்கார வச்சு பிசாச ஜெயிக்கணும். மனைவி இல்ல, அவங்களை ஆட்டி படைக்கிற பிசாச. என்ன பண்ண பயந்துக்குமே பார்த்தாரு. தூக்கு, உண்மை இதுதான். நல்ல கர்த்தர் நல்லதுன்னு தான் பேசுற. மனைவியுடைய அப்பா அம்மாவை புருஷன் பேசு, சொந்த அப்பா அம்மாவை மாதிரி பேசு. புருஷனுடைய அப்பா அம்மாவை மனைவி, அவங்க அப்பா அம்மாவை பேசிக்கிற மாதிரி புருஷனுடைய அப்பா அம்மா பேசு. அப்ப ரெண்டு பேருக்குமே ஆசீர்வாதம். அலேசன் அல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரெண்டு மணி நாள் வந்து சாப்பிட்டு கிளம்பணும். ஜெபம் பண்ணுப்பா, நான் கிளம்புறேன். ஜெபம் பண்ணி முடிச்சோம், பைசா கொடுப்பேன். என் மனைவி ஓடியாரோ, எவ்வளோ கொடுத்தீங்க? 1000 ரூபாய் கொடுத்தோமா? ஏன் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுங்க, எவ்வளோ செலவு? அப்படி தான் சொல்லுவேன். அதே சொன்னா இல்லையா?